கிதாபில் ரெண்டாம் பாகம் 25 பக்கத்திலே சொல்கிறார், காஃபி இமாம் கபர் வழிபாட்டை எதிர்த்தார், கபரை தரைமட்டமாக்குங்கள் என்றார், கபரை கட்டாதீர்கள் என்றார். ஆனால் அவருக்கு கபரை கட்டினார்கள், உயர்த்தி கட்டினார்கள், 1000 தங்க தீனார்கள் செலவழித்து கட்டினார்கள். செலவழித்த தீனார்களை எல்லாம் பார்க்காமல் இமாம்கள் பத்துவா கொடுத்து தூதருக்கு மாற்றமானது என்று சொல்லி காஃபி இமாமுக்கே இந்த நிலைமையா என்பதை உணர்ந்து இடித்து தரைமட்டமாக்கினார்கள் என்பதனை அவருடைய மாணவர் ஒப்புக்கொள்கிறார்கள் என்பா அந்த சொர்களே. இப்படி எல்லாம் நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹஜ்ஜுக்கு நீங்கள் செல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு மேல் இன்று வரை ஒரு பச்சை கலரில் மிகப்பெரிய ஒரு டூம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு மேல் இல்லையா? அது மட்டும் எப்படி உயர்த்தி கட்டப்பட்டது? அது உயர்த்தி கட்டப்பட்ட காரணத்தினால் அது சஹாபாக்கள் தான் கட்டினார்கள், பச்சையாக, மிகவும் பச்சையாக சஹாபாக்கள் தான் கட்டினார்கள். அது மார்க்கத்தில் உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தர்கா உண்டா இல்லையா? மதீனாவினுடைய போட்டோக்களில் டூம் உண்டா இல்லையா? ஆகவே மகான்களுக்கு, நாதாக்களுக்கு, அவுளியாக்களுக்கு, சிறந்த நல்லவர்களுக்கு அதுபோன்று தர்காக்கள் கட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும் என்று தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்கிறார்கள் வரலாறு தெரியாதவர்கள். வரலாறு தெரியாதவர்கள் எப்படி அந்த டூம் உண்டானதன் பாந்த சொல்களை, மதீனாவினுடைய பள்ளிக்குள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் உண்டானது? ஒன்று, மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்காவது ஒரு மூலையில இருந்து மௌத்தா போய் அவரை கொண்டு வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து மஸ்ஜித் நபவிக்குள் அடக்கம் செய்தார்களா? இது முதல் கேள்வி. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மதீனா என்பது பெரிய ஒரு நகரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பயானுக்கு போயோ, போருக்கு போயோ, அல்லது ஏதாவது இபாதத் செய்ய ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய காலங்களிலோ அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து அந்த ஜனாசாவை மக்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வந்து மஸ்ஜித் நபவிக்குள் வைத்து அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அடக்கம் செய்தார்கள். அன்பாந்த சோழர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவும் இல்லை, அப்படி அடக்கம் செய்யவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றவுடன் இரண்டு அனாதை சிறுவர்களுடைய இடத்தை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி, குறிப்பாக காசு கொடுத்து விலைக்கு வாங்கி மஸ்ஜித் நபவியை சஹாபாக்களை கொண்டு கட்டுகிறார். கட்டி முடித்தவுடன் பள்ளியை தொட்டு தனக்கு ஒரு வீடு. எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ்களிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டினுடைய அந்த திரைச்சீலையை அகற்றி பார்த்தால் ஜமாத் நடப்பது தெரியும். இப்படி வீடு என்றால் இது பள்ளி. திரைச்சீலை அகற்றி பார்த்தால் பள்ளி வாயில் தெரியும், ஜமாத் நடப்பது தெரியும். அந்த அளவுக்கு நெருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டார். மீதமுள்ள இடத்தை அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார். சொந்த பணத்தில், ஆடு மேய்த்து சம்பாதித்த சொந்த பணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கிய இடம் பள்ளிக்கு மஸ்ஜித் நபவி. வாங்கிய இடத்தில் தன்னுடைய வீடு போக மீதமுள்ள இடத்தை பள்ளிக்கு ஒதுக்கினார். ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியிலே கிடந்து இறந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தார்கள். இறந்த அல்லாஹ்வுடைய தூதரை எங்கே அடக்குவது? சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எங்கு கொண்டு போய் அடக்குவது? பிரச்சனைகளுக்கு தீர்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நபிமார்கள் எங்கு இறக்கிறார்களோ அங்குதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்ற ஒரு நபிமொழிக்கு ஏற்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் வசியத்து செய்கிறார், உமர் அவர்கள் வசியத்து செய்கிறார்கள், நாங்கள் மரணித்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று. மரணம் நடைபெறுகிறது அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. வீட்டார் அவர்கள் போய் ஆயிஷா அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வருகிறது, அவர் கொலை செய்யப்படுகிறார். அவரும் ஆயிஷா அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு அவருடைய ஜனாசாவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது. இரண்டு சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு அருகிலே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அன்பார்ந்த சொற்களை, இந்த குறிப்பெல்லாம் நாம் சுயமாக ஒன்றும் சொல்லவில்லை. சாஃபி மதுகபை இமாமை சார்ந்த, சாஃபி மதுகபை பின்பற்றுகின்ற ஹத்தீபு திபிரிஜி என்று சொல்லப்படுகிற ஒரு இமாம், மஹரியல் மிஹ்தாஹ் என்று சொல்லப்படுகிற புஸ்தகத்தினுடைய பக்கம் 1353 பக்கத்தில் இந்த குறிப்புகளை எல்லாம் நம்முடைய கவனத்திற்கு தருகிறார். நீங்கள் நாளமாக யோசிக்க வேண்டும். இமாம் நவவி இந்த உலகத்தில் இரண்டாவது சாஃபி இமாம் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற இமாம் நவவி, முஸ்லிம் ஹதீஸுக்கு மிகப்பெரிய விளக்க உரை எழுதி தமிழர் இஸ்லாமிய வரலாற்றில்
பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே பிரபல்யமான ஒரு இமாம் இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர் யார்? இரண்டாவது சாஃபி என்று மக்கள் மத்தியிலே அறிமுகமானவர். இவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மையவாடி மதீனா பள்ளிக்குள் எப்படி வந்தது என்பதை குறித்து பெரிய ஒரு விளக்கத்தை தருகிறார் சாஃபி, இரண்டாவது சாஃபி இமாம். என்ன சொல்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சஹாபாக்கள் மரணித்து அப்படியே காலம் சென்றது. காலம் மெல்ல செல்ல 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 இஸ்லாம் மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தது. நிறைய பேர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். பள்ளி வாயிலை சிறிது புனர் நிர்மாணம் செய்து விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் எல்லாம் தள்ளப்பட்டோம். அப்படி சஹாபாக்கள் அதை விரிவுபடுத்தும் பொழுது அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அடங்கப்பட்ட, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு, அதாவது அவருடைய மனைவிமார்கள் வாழ்ந்த வீடு மஸ்ஜிது நபவிக்குள் தான் சேர்த்து கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை உருவாகிறது. காரணம், பள்ளியை தொட்டு வீடு இருக்கிறது. அதை விரிவுபடுத்தினால் அந்த விரிவுக்குள் எப்படியாகினும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா அவர் அடக்கப்பட்ட இடம் அந்த காமௌண்டுக்குள் தான் வந்தாக வேண்டும் என்கிற நிலை உருவாகிறது. அந்த அடிப்படையில் பள்ளி வாயில் விரிவுபடுத்தப்படுகிறது. விரிவுபடுத்தப்பட்டாலும் தாபியின்களும் சஹாபாக்களும் சேர்ந்து ஆலோசனை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹமத்துல் ஆலமீன் நமக்கு ஏகத்துவத்தை போதிக்க வந்த ஒரு மாமனிதர். அவர் அடக்க ஸ்தலம் இந்த பள்ளிக்குள் இருக்கிறது. மக்கள் எல்லாம் தொழ வரும் பொழுது அதை நோக்கி தொழுது விடக்கூடாது, அதை நோக்கி துவா செய்யக்கூடாது. ஆகவே ஒரு தடுப்பு சுவர் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தடுப்பு சுவரை உடனடியாக எழுப்புகிறார்கள். பள்ளியை விஸ்தீர்ணம் செய்கிற கையோடு அந்த தடுப்பு சுவர் நாலா பக்கமும் எழுப்பப்படுகிறது. இமாமத் இப்படி இருக்கிறது என்றால் அதனுடைய இடது பகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மையவாடி. ஹஜ்ஜுக்கு சென்ற மக்களுக்கெல்லாம் தெரியும், சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்ட மையவாடி. சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு மக்களுடைய கண் பார்வையிலிருந்து தூரமாக்கி வைக்கப்பட்டிருந்தது. நபித்தோழர்களுடைய காலத்தில், தாபியின்களுடைய காலத்தில், தபா தாபியின்களுடைய காலத்தில், சற்றேறக்குறைய ஆயிரம் நூற்றாண்டு காலம் வரை, அதுதான் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும், ஆயிரம் நூற்றாண்டு காலம் வரை அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்ட நிலையில் தான் இருந்ததே தவிர இந்த டூம், அந்த பச்சை டூம் எழுப்பப்படவே இல்லை. அன்பா அந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். வலீத் இப்னு அப்துல் மாலிக் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னன் வருகிறான். சிறிது காலத்திற்கு பிறகு அவனும் அவனுடைய வயக்கு மஸ்ஜித் நபியை விரிவுபடுத்துகிறோம் என்கிற பெயரில் சிறிய சிறிய வித்தியத்துகளை மெல்ல நுழைக்க போய் அன்றைக்கு சாபியன்கள் தப சாபியன்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் என்றும் இமாம் நவவி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒட்டுமொத்த சுருக்கும் கேரளாவிலிருந்து மேக்சிமம் அதிகப்படியாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இறக்குமதி செய்யப்படும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. காரணம், துருக்கி பித்தத் அனாச்சாரம், துருக்கி நாட்டிலே இருக்கிற பித்தத்துகள், அனாச்சாரங்கள், சுருக்குகள், புருதாக்கள் எல்லாம் நேரடியாக வழங்கப்படுகிற ஒரு இடம் எது என்றால் கேரளத்து மாநிலம். அந்த கேரள மாநிலத்தினுடைய சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த நபர்களால் நடத்தப்படுகிற ஒரு பத்திரிகை தான் மாசிகா என்று சொல்லப்படுகிற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் 1987 டிசம்பர் பக்கம் 27-28 ஒரு ஆர்டிக்கல், ஒரு கட்டுரை வரைகிறார்கள். மஸ்ஜிது நபவியினுடைய தோற்றம், பரிணாம வளர்ச்சி, கட்டுரையுடைய தலையங்கம் என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா? ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டில்தான் உஸ்மானியா கோத்திர மக்களுடைய கையில் ஆட்சிகள் வந்த பொழுது. எவ்வளவு தெளிவான வாசகம் பாருங்கள். அகல சுன்னத்துகள் ஜமாத்தினர்கள் எழுதுகிற பத்திரிகை 1987 டிசம்பர் மாதம் பக்கம் 27-28 நீங்கள் பார்க்கலாம், மாசிகா என்று சொல்லப்படுகிற பத்திரிகையில். 1000 ஆண்டுகள் கழித்து உஸ்மானிய கோத்திரத்திலே உள்ள மனிதர்களிலே சுல்தான் மஹமூத் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் ஆட்சிக்கு வந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் தான் இந்த பச்சை டூமை உருவாக்கினான், அந்த குப்பாவை உருவாக்கினான். அதற்கு பிறகு துருக்கியருடைய கையில இந்த ஆட்சி மாறுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய வகைக்கு 13வது நூற்றாண்டினுடைய கடைசியில் ஏக தேசம் 1265 ஹிஜ்ரி, 1265 ஹிஜ்ரி துருக்கியர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அதற்கு பச்சை வண்ணம் அடித்தார்கள். அங்கே புர்கா ஷரீஃப் எழுதினார்கள். அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் சிஃபாவுடைய பெயரை எழுதினார்கள். துருக்கியினுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 1265 சுல்தான் அப்துல் மஜீத் என்பவனுடைய தலைமையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றதே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி 11 மரணித்தார். சம்பவம் நடந்தது ஹிஜ்ரி 1265. எத்தனை வருஷம் வித்தியாசம் வந்தாங்க சொல்கிறேன், எத்தனை வருஷம் வித்தியாசம்? 15 கழித்தாலும் 1550 வருட காலம் வித்தியாசம், 1250 வருட காலம் வித்தியாசம். இன்றைக்கு நாம் 1425 மேல் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இவைகளெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு, தாபியின்களுடைய காலத்திற்கு பிறகு, தபா தாபியின்களுடைய காலத்திற்கு பிறகு, இமாம்களுடைய காலத்திற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரில் இப்படிப்பட்ட காரணம்.